வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார். சுதந்திர தின விழாவையொட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். 71வது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சென்னை கோட்டை கொத்தளத்தில் இன்று காலையில் நடைபெற்ற எழுச்சிமிகு சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து சல்யூட் அடித்து வணக்கம் செலுத்தினார். அப்போது விண்ணில் மூவர்ண பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. அதைத் தொடர்ந்து அப்துல் கலாம் விருது, துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது, முதல்வர் நல் ஆளுமை விருது, மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கான விருது உள்ளிட்ட விருதுகளை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். அதைத் தொடர்ந்து மனவளம் குன்றிய குழந்தைகளுக்கு இனிப்புகளையும் வழங்கி முதலமைச்சர் எடப்பாடி வாழ்த்து தெரிவித்தார். இந்த விழாவில் சபாநாயகர் ப. தனபால், அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், அரசு உயரதிகாரிகள், வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஊட்டியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஊட்டியில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக கேத்தி பாலாடாவில் கிருஷ்ண ஜெயந்தி ஊர்வலம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பொக்கபபுரம் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் மரம் நடும் விழா நடைபெற்றது. விழாவில் நகர பாசறை இணை செயலாளர் பிரகாஷ், விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள் அன்புராஜ், கமல், பிரதி, ராமலிங்கம் மற்றும் சுந்தர்லிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியைத் தொடர்ந்து கபடி போட்டி, உரியடி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். I'm ready. போலாமா? இப்படியே வா. கோவிலுக்கா? கோவிலுக்கு எப்பவுமே ட்ரெடிஷ்னலா வேஷ்டி கட்டிட்டு தான் வரணும். ரூம்ல ராம்ராஜ் பாக்கெட் வேஷ்டி வச்சிருக்கேன். ஆம்பளையா லட்சணமா கட்டிட்டு வாங்க. வெண்மையில் தரிசனம் வேண்டுதல் நம் வசம். இங்க இது கோவில். ஓ சாரி. செல்போன வேஷ்டி பாக்கெட்ல வைங்க. வேண்டுதல மனசுல வைங்க. ராம்ராஜ் நெக்ஸ்ட் வெல்க்ரோ பாக்கெட் தோத்திஸ் டெம்பிள் கலெக்ஷன்ஸ். ட்ரீம் இது எல்லார்கிட்டயும் இருக்கிற விஷயம். ட்ரீம் பிக் இது எல்லார்கிட்டயும் இருக்க வேண்டிய விஷயம். Let your dreams take flight with us. PAR Group of Institutions, Coimbatore, Tirupur. For admissions contact 94437-5222-94437-92222. Be smart, choose smart. செய்திகள் தொடர்கின்றன. புதுக்கோட்டையில் ஆணாளுகன் போட்டி நடைபெற்றது. புதுக்கோட்டை திலகர் திடலில் புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சூர் ஆணாளுகன் சங்கம் சார்பில் 17வது ஆணாளுகன் போட்டி நடைபெற்றது. போட்டியை சங்கத்தலைவர் ஜோனதன் முன்னிலையில் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமான் துவக்கி வைத்தார். மாவட்டம் முழுவதிலுமிருந்து வந்த இளைஞர்கள் மேடையில் தங்களது கட்டழகு உடலை விதவிதமாக காண்பித்தனர். போட்டியினை காண்பதற்கு ஏராளமான பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் திரண்டிருந்தனர். கடலூரில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா புகைப்பட கண்காட்சியை அமைச்சர் எம் சி சம்பத் தொடங்கி வைத்தார். கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நடைபெறும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளையும் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் வரலாற்று சிறப்புகள் குறித்து பள்ளி கல்லூரிகளிடையே பேச்சு, கட்டுரை, கவிதை, ஓவியம் மற்றும் விளையாட்டு போன்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் வழங்குகிறார். இதையொட்டி செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் டாக்டர் எம்ஜிஆரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் வகையில் அமைக்கப்பட்ட புகைப்பட கண்காட்சியினை அமைச்சர் எம் சி சம்பத் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் கலெக்டர் ராஜேஷ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சே விஜயகுமார், செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் ரவிச்சந்திரன், கடலூர் நகராட்சி ஆணையர் விஜயகுமார், உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் வடிவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.